கல்விக்காக 34,000 கோடி ஒதுக்குகிறேன் என்கிறார்கள் இவர்கள். வருடா வருடம் எங்கேயாவது அரசு பள்ளிகளை பார்த்தா அப்படி தெரியுதுங்களா? இவர்கள் கல்லாதது வாங்க 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 இல்ல இல்ல இருக்கட்டும் வாங்க பார்த்து 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 ஐயா வாங்க கோவிட் நேரம் எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், கூட்டத்துக்குள்ள போகாதீங்க அப்படின்னாங்க. நான் குடும்பத்துக்குள்ள வந்திருக்கேன், இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால கோவப்படாதீங்க, உங்க கை இல்லாம நான் என்ன செய்ய முடியும்? இதே இங்க வந்திருந்த போது இதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் தவழ்ந்து கூட்டத்திற்குள் வந்து மேடை ஏறினார். அவர் கையில கைய பிடிச்சு மேல தூக்கும் போது தூசி ஒட்டிக்கிச்சு, சாரின்னு தட்டி விட்டாரு. இல்லைங்கன்னு மறுபடியும் தொட்டு நேத்தில வச்சுக்கிட்டேன் நான். அதனால இந்த நேரத்துல எல்லாரும் தயவு செய்து குழந்தைகளுக்கெல்லாம் மாஸ்க் போடுங்க, பெரியவங்களும் மாஸ்க் போட்டுக்கங்க. நமக்கு வேலை இருக்கு, ஓட்டு போடணும்ல, மாற்றத்தை ஏற்படுத்தணும்ல, தமிழகத்தை தலை நிமிர வைக்கணும்ல. அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய வேலை. இந்த கூட்டத்துல இப்படி அவர் வந்து உறுதிபட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த அன்பை தான் நான் சொன்னேன். இது மாற்றத்தை அவர் முண்டி எடுத்து கொண்டு மாற்றத்திற்காக இவரே வந்து முனைந்து வந்திருக்கிறார். அப்ப உங்களால் எவ்வளவு முடியுங்கிறத முன்னுதாரணமா நிக்கிறார் தம்பி. கூடி நடந்த தூசி இருக்கு, இதுதான் வெற்றி தலகம். மக்கள் நீதி மையம் இன்னொரு கட்சி அல்ல, மக்கள் நீதி மையம் மாற்றம் என்பதை யாம் உணர்ந்த போல் அவர் உணரவே மாநில கைகளை